ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போ பிக்பாஸ் முடிஞ்சு டைட்டில் வின்னர் ஆகி வெளியே போன ஆரி அவர்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே அதிகமாக மக்களோட ஆதரவை பெற்றவர்னா ஆரி மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நடந்த மூன்று சீசன்கள்லையுமே வேறு எந்த நபர்களும் இந்த அளவுக்கு ஆதரவை பெறலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மக்களோட ஓட்டு ஆரிக்கு தான் அதிகமாக இருந்தது ஒரு நபர்கள் கூட ஆரியை இன்னும் குத்த சொல்லலை ஒரு தடவை கூட ஆரி நெகட்டிவான விமர்சனத்தை பெறல இதுவரையுமே அவர் பிக் வீட்டுக்குள்ள யாரையுமே தேவையில்லாம வம்பளித்தது கிடையாது சண்டை போட்டது கிடையாது அதனாலதான் ஆரிகி மக்களோட ஆதரவு அதிகமாகவே இருந்தது சொல்லலாம் ஆரி அவர்கள் என்ன தான் தாங்கிட்ட பல நபர்கள் கோவமாக நடந்துகிட்டாலும் கூட பதிலுக்கு அவர் கோவமாக நடக்கலை நல்லது எதுவோ அதை மட்டுந்தான் சொல்லுவார் தனித்து விளையாட சொல்லுவார் ஆனால் எல்லா பேருமே குரூப் இசம் சேர்ந்துக்கிட்டாங்க ஆரி ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் குரூப் பீசம் சேராமல் தனித்து நின்றாரு மற்ற நபர்கள் குரூப் பீசம் சேர்ந்து ஆரியை டார்கெட் பண்ணதுனால எத்தனை பேர் டார்கெட் பண்ணாலும் அசராமல் நின்றாரு ஆரி அவர்களை பல முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க வார கடைசியில் எபிக்ஷன்காக நாமினேட் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய நாமினேட்டில் ஆரியவர்களை தான் அதிகமான நபர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க அது இதுவரைமே எந்த பிக்பாஸ் போட்டியாளரையும் இந்த அளவுக்கு நாமினேட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் நாமினேட் பண்ணாலும் ஆரி அவர்களுக்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருந்ததுனால அவர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தார் கடைசியாக மக்கள் நினச்ச மாதிரியே அவரே டைட்டில் வினராகவும் ஆயிட்டாரு டைட்டில் வினராகி இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்த ஆரி அவர்கள் இப்போ முதல் முறையாக வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த பிக்பாஸ்ல எனக்கு கிடைச்ச வெற்றியானது என்னோட வெற்றி கிடையாது உங்களோட வெற்றி உழைக்கும் வர்க்கத்தோட வெற்றி உழைக்கும் மக்களோட வெற்றி உழைக்கும் சமுதாயத்தோட வெற்றி அப்படின்னு ஆரியவர்கள் புகழ்ந்து சொல்லியிருந்தாரு இந்த வாரம் என்னோடய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் சொல்லியிருந்தாரு ஆரியவர்கள் இந்த வாரம் ட்விட்டர் மூலமாக ரசிகர்களை நேரலையில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது ரசிகர்கள் எல்லா பேருமே அதை எதிர்பார்த்து அவளோட காத்துட்ருக்காங்க ஆரியவர்களுக்கு ட்விட்டர் மூலமாக ரசிகர்கள் வாழ்த்து மலையோ பொழிகிறதுக்கும் காத்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்